ஒரு நொடி பொழுதில் ஒரு உலகத்தை உண்டாக்க முடியும் அவர்களால். ஒரு நொடி பொழுதில் இந்த பிரபஞ்சத்தையே அழிக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் அவர்கள், ஆனால் அழிக்க மாட்டார்கள். இப்படிப்பட்ட ஒரு சித்தர்கள் மாமகரிசர்களோடு தொடர்பு கொண்டு அவருடைய உபதேசம் நெருங்கி அவர்களுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவர்களுடைய கண்காணிப்பில் இந்த ஆசிரமம் இந்த ஆலயம் நடைபெற்று வருகிறது என்றால் அதுவே ஒரு உலக அதிசயம் என்று தான் சொல்ல வேண்டும், அற்புதம் என்று தான் நான் சொல்ல வேண்டும். சிதம்பரத்தை உருவாக்கினார் திருமூலர். மூவாந்தி ஆலயத்துக்கு மூல காரணமாக இருந்தார் கோலமாமகரிசி. இன்னைக்கு திருப்பதி வெங்கடாசலபதி எல்லோரும் தெரியும். அவர் அந்த ஆலயம் உருவாகி அங்கு தபம் பண்ணி பல கோடி மக்களுக்கு அருபாலித்து வருவதற்கு பின்னணியாக இருப்பவர் கொங்கனிவ மகரிசி. பழனி முருகனையும் சிருஷ்டிச்ச போகர் மகரிசி. கதிர்காமத்தில் அங்கிரத்தை பிரவேச பண்ணி கோலம் புரிப்பானும் கோரக்கன் போகர் மகரிஷிகளுடைய ஆசையோடு அந்த எந்திரத்தை அங்கே கொண்டு வந்து பிரதிஷ்டை செய்வதற்கு பல சான்றுகளும் ஆதாரங்களும் இருந்து எம்மிடத்தில் இருக்கிறது. இது உலகம் அறியாது. இப்படி தஞ்சாவூர் உள்ள பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு கோயில் பிரதிஷ்டை பண்றதுக்கு கரூர் சித்தர் காரணமாக இருந்தார். ஐயப்ப சுவாமி சபரிமலையில சபரிமுனிவர் தவம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் மறந்து மக்கள் வேறு வழிபாடுகளை அர்த்தமற்ற சடங்குகளை செய்து ஏமாற்றம் அடைந்து வருகிறதும் அனைவருக்கும் தெரியும். நமது ஆசிரியர்கள் ஒன்றுதான் முனிவர்களை பற்றி கொண்டோம். சகலத்திற்கும் மூலாதாரமாக இயங்குகிறவர்கள், இந்த மனிதத்தையே செயல்படுத்துகிறவர்கள், பல தேவதைகளை உருவாக்குபவர்கள், பல மந்திரங்களை கண்டுபிடித்தவர்கள், எந்திர மந்திர தந்திர சாஸ்திரங்களின் மர்மங்களை கண்டுபிடித்தவர்கள், மனிதன் அறியாத மகா சாதனை, உலகம் அறியாத உயர்ந்த சாதனைகளை வைத்திருப்பவர்கள், அதை மண்ணுலக மக்களுக்கு வழங்கி வருபவர்கள் இந்த மாமகரிசி சித்தர். இன்றைய தினம் நான் பெருமையாக நான் சொல்லுகிறேன், உலகிலேயே 18 சித்தர்களுக்கு ஒரு சித்தர் பீடம் அமையப்பட்டது என்றால் அது நோரியாவில் இந்த காயத்திரி கூடத்தில் என்று பெருமையாக நான் சொல்லுகிறேன். பல இடங்களுக்கு பல இடங்களில் சித்தர்கள் கோயில்கள் இருக்கிறது. யாரோ கோயிலை கட்டினாங்க, ஏதோ குரு பூஜை செய்தார்கள், இப்படி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சப்த ரிஷிகளுக்கும் ஆலயம் அமைத்த ஒரு பெருமையும் இந்த இலங்கை பெற்றிருக்கிறது. அது மட்டுமான விதத்தில் சப்த ரிஷி ஆலயம் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த சப்த ரிஷிகளோடவே நாங்கள் வாழ்ந்து பல ஆண்டு காலம் காடு மலை பனி கோயிலை இங்கெல்லாம் அடைந்து அவர்கள் பெற்ற மாபெரும் தவ ஆற்றலில் ஒரு பகுதியை எங்களுக்கு பிச்சையாக போட்டார்கள். அதையே நான் சிறமையில் தாங்கி வந்து இந்த நேர்மையா காயத்ரி பீடத்தில் இருந்து மனுலக மக்கள் அனைவருக்குமே இந்த பகிர்ந்து கொடுத்து கொண்டு வருகிறோம். இந்த பேருந்தியை மனுலகம் மறந்ததினால துன்பம் வந்தது. இனி அவர்கள் நடக்காமல் அந்த மாமகரிஷிகளையும் சித்தர்களையும் முனிவர்களையும் பற்றி அவர்கள் அடிச்சுவர் வாழாத விந்தவர்களை மிக பிடித்து அவர்களை வழிபடுவோமே, ஆனால் நம்ம மனுலகத்தில் துன்பம் துயரம் வேதனை எதுவுமே இருக்க மாட்டார். இது மகாந்த கண்ட உண்மை. அவர் அனுபவித்த ஒரு பேருந்தையும் கூட இன்று இந்த நமது ஆலயத்தில் இந்த 18 சித்தர்களும் சூட்சும உலகத்தில் இருந்து சூட்சும தாரிகளாக நடமாடிக்கொண்டிருக்கிறார்கள். மட்டக்கிழப்பில் அவர்களே இந்த வடிவமைப்பை கொடுத்தார்கள். அவர்களே இந்த வேலை செய்ய அவரை நான் பாராட்டவன். கடல சவேசன் என்றவர் தான் இதற்கு இந்த கட்டிடத்துக்கு பிரதம கட்டிட வல்லுநர். ஆனால் அவர் செய்யவில்லை. அவருடைய புத்தக படிப்பும் கல்வி அறிவும் பட்டமும் இதில் பயன்படவில்லை. அவர் உள்ளத்திலே ஒரு மகாசுத்தர் இருந்து அவருக்கு அந்த ஞானத்தையும் சக்தியையும் ஆற்றலையும் ஒரு அன்பு பரிவு பக்தியையும் கொடுத்து இந்த கட்டிடத்தை அவரும் அவருடைய பரிகாரங்களும் செய்து நிறைவேற்றினார்கள். இந்த கட்டணம் வேணும் என்று நினைத்த எனக்கு அந்த மகிழ்ச்சிகளே நமது மலேசியாவை சேர்ந்த நமது சீடப்பிள்ளை என்று சொல்லலாம். அவர் மூலம் ஆரம்பி எவரும் கவலைப்படாதீர்கள், அதற்கு குருநாதரியை வழிகாட்டுவார் என்று அறியோம் என்று ஏதோ உதவியை செய்து இந்த கட்டிடத்தை
கட்ட ஆரம்பித்தார். அடுத்து நம்மளை அள்ளி இருக்கிற பல சீடர்கள் மிச்சப்பட்ட மாணவர்கள் அந்தந்த நேரமெல்லாம் நான் வேதனை பற்றி யோசித்துக் கொண்டு இருக்கும் பொழுதெல்லாம் இருந்தது எல்லா உடல்களும் அவர்கள் செய்து இதை நிறைவேற்றினார்கள் என்றால் சித்தர்களே வந்து கழுவி தூக்க மாட்டார்கள், சுமந்து குறைக்க மாட்டார்கள், கடையில் போய் பெயிண்ட் வாங்கி வந்து தரமாட்டார்கள், மற்றது காசு பணத்தை கையில் நீட்டி எங்களுக்கு கொடுக்க மாட்டார்கள். அவர்களுடைய செயல்பாடு பூர்வ புண்ணிய தவ செய்த உத்தமர்கள், பரிசுத்தமான எழுமுடையவர்கள், ஒரு நாள் இடத்தில் அசைக்க முடியாத புத்தி கொண்டவர்கள், உள்ளத்தில் புரிந்து இந்த மாதிரிய காரியத்தை சாதித்திருக்கிறார்கள். இன்று நானும் கூட இந்த ஆலயத்துக்கு தலைவர் அல்ல. நமது ஆலயத்தோட நிர்வாகம் 18 சித்தர்கள், உபகுரு என்று சொல்வார்கள், மற்ற 7 சப்தரிஷிகளும் தான் தர்மகர்த்தாக்கள். நாம் இல்லாம அடியார்களுக்கும் அடியார்களாக, தொண்டர்களுக்கும் தொண்டர்களாக, அவர்கள் உபதேசம் நெருங்கி அவர்கள் அடிச்சுவற்றை பின்பற்றி நாம் இந்த செயலை ஆற்றிக்கொண்டு வருகிறோம். எந்த பலனும் எதிர்பாராமல் மண்ணுலகத்திலேயே எத்தனையோ ஆசிரமங்கள் இருக்குது, எத்தனையோ ஆலயங்கள் இருக்கிறது. ஆனால் வெளியில் செயல்படும் ஆசிரமங்கள் ஆலயத்தை பற்றி நான் சொல்லுகிறேன். சூட்சமமாக இமாலயம், பத்ரிநாத், கேதாரிநாத், அமர்நாத், சோனிநாத், கொல்லிமலை, ஏலகிரி மலை, பர்வதமலை, திருவண்ணாமலை, சதுரகிரி மலை, ஆனைமலை, இப்படி இந்த மலைகள் காடுகளிலெல்லாம் சரிபதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மகிழ்ச்சி ஆயிரம் ஆயிரமாக வாழ்கிறார்கள். இந்த கும்பமேளா என்ற ஒரு சடங்கு நடக்கிறது 12 வருடத்துக்கு ஒரு முறை. பல லட்சம் சாதுக்களும் சன்னியாசிகளும் பெரிய தபோதனர்களும் இம்மாதிரி அஸ்த சித்திகளை பெற்றவர்களும் எங்கிருந்தோ வந்து அங்கே கூடி புனித கங்கையை நீராடி அந்த கங்கையை பரிசுத்தமாக்கி ஓடி விடுகிறார்கள். இதுவரையில் உலக விஞ்ஞானிகளும் இந்திய வல்லரசு நாடாகி அந்த இந்தியாவும் கூட அவர்கள் எங்கு வாழ்கிறார்கள், எங்கு திரும்பி போகிறார்கள், எங்கிருந்து வருகிறார்கள் என்று காணும். இது ஆன்மீக ஞானம் பெற்ற அந்த மகரிஷிகளுடைய அருள் பெற்ற அவர்கள் அடிச்சு வந்த பின்பற்றி அவர்கள் காலடியிலேயே இருக்கும் அந்த பக்தர்களுக்கு மட்டும் இந்த ரகசியம் தெரியும். அவர்களுடைய ஆன்ம ரகசியங்கள் உலகம் அறிந்திராத உயர் சாதனைகள் என்று சொன்னேன், மனிதர் அறிந்திராத மகா சாதனைகள் அனைத்துமே அவர்கள் அன்பிய என்னிடம் ஒப்படைத்துள்ளார். திருமணர் வழிபட்ட லிங்கம், 18 சுற்றர்களில் 9 சுற்றர்கள் வழிபட்ட நவபாசாங்க லிங்கம், ஆன்மீக உயிர் மொழிகள், நவபாசாங்கங்கள், மற்றும் எத்தனையோ பூஜை தலைவியங்கள் அனைத்தும் அவர்கள் வியாசமானவர்கள் பாவித்த பிச்சாபாத்திரம். ராமாயணத்தை எழுதின வால்மீகி மாமன் மகரிஷி கையிலே அவர் பாவித்த பிச்சாபாத்திரம், போகர் மகரிஷி பல நூற்றாண்டுகளாக அவர் கையிலேயே வச்சிருந்த மந்திரக்குள் இத்தனையும் நாங்கள் நினைக்கவில்லை, எதிர்பார்க்கவில்லை. எதுக்காக உங்களை தேர்ந்தெடுத்து அந்த பாதாள அருகில் பூதகணங்களும் தேவகணங்களும் பாதுகாக்க அங்கு திடீரென்ற பல சுத்தர்கள் அங்கு அழைத்து சென்று இதை எம்மிடத்தில் ஒப்படைத்து ஆசை கூறினார்கள். நீ எந்தோ மண்ணுலகத்துக்கு பயன்பட போகிறது, எடுத்து செல்வாயாக மகனே ஆசை என்றார்கள். அந்த அப்படி கொடுத்த சுத்தர்களுடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. இன்று கொடிமலையிலிருந்து இது கிடைக்கப்பட்டது, ஆனமலையிலிருந்து கிடைக்கப்பட்டது, மற்றும் பல இடங்களிலிருந்து கிடைக்கப்பட்டது. இப்போ உங்களுக்காக இங்கே பூஜை பூஜையில் வைக்கப்பட்டிருக்கு. அதை ஒவ்வொரு பௌர்ணமியும் அதை தரிசிக்கும் பாக்கியம் பாக்கியம் கிடைப்பதே ஒரு மகா பெரும் பெயர் என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதனால எல்லா பக்தர்களுக்கும் இன்றைய தினம் அந்த வியாச மருவான் வான்மீக மகரிஷியில் பாதித்த அந்த பித்தா பாத்திரத்தில் பாலோ எல்லை தண்ணியை ஊற்றி அது இன்று கொடுக்கப்படும் பிரசாதத்தில் ஊற்றி கலந்து உங்கள் அனைவருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுக்கப்படும். நீங்கள் என்ன தவம் பண்ணணுமோ, என்ன பாக்கியம் செய்வோமோ, அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர்கள் பாவித்த அந்த பிச்சா பாத்திரத்தில் தொட்டு வந்தும் பார்த்து தரிசிக்கவும் அதெல்லாம் பாலு இறங்கி விட்டு அது தீர்த்தமாக நாங்கள் கொடுத்தாலும் சரி, பிரசாதத்தில் கலந்து கொடுத்தாலும் சரி, அது ஒரு மகா பாக்கியம் இருக்கும். அதனால எல்லா பக்தரும் இந்த கட்டணம் உருவாகிறதுக்கு காரணமாக இருந்த அனைத்து பக்தர்கள் நம்ம ஆலயத்தில் அவர்களுக்கு சேத்தனை போடுறது, சாப்பாடு கொடுக்கிறது, மற்ற இந்த நேரம் அவர்கள் ஏவுபடலாக வேலை செய்தார்கள். இன்னும் வேலை நடந்து கொண்டே இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு மகா சித்த பீடத்தில்
பதினெட்டு சித்தர்களும் ஏழு மகிழ்ச்சிகளும் இன்றும் மறைமுகமாக வாழ்ந்த ஒரு நிகழ்ச்சியில் எல்லோருடைய அருளும் ஆசையும் அன்பும் பெற்று அவர்களுடைய கண்காணிப்பில் அவர்களுடைய அருள் பாதுகாப்பட இந்த மண்டபத்தில் தந்தை அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் அவருடைய அன்புமாறி அருமாறி புனிந்த வண்ணம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். நீங்கள் எப்படி என்னை பார்க்கிறீர்களோ நான் எப்படி உங்களை பார்க்கிறேனோ அந்த மகா சித்திர புருஷர்கள் இங்கே இருக்கிறது எனக்கு தெரியுது. அவருடைய நாமத்தை ஜெபிச்சு அவர்களுக்கு பிரீதியான நூல்களை கொடுத்து நாம் ஆகுதி கொடுத்தோம். ஒவ்வொரு சித்தர்களுடைய நூல்களுடைய மகிழ்ச்சிகளுடைய நாமங்களை ஜெபிச்சு பக்தியோட அந்த நாம் யாகுதி கொடுக்கும் பொழுது அவர் சூட்சமமாக எங்களையும் நம்மை ஆசீர்வதிச்சார். என்னை ஆசீர்வதிச்சவர்கள் நாம் அனைவரையுமே ஆசீர்வதிச்சார். இந்த ஆசீர்வாதம் பெற கூடியிருக்கும் அனைவரையும் பெரிய பாக்கியசாலிகள். அவரை என்று அல்ல என்றோ அதை உணர்ந்து அனுபவிக்க போகிறார்கள் என்பது மட்டும் சந்தேகமே கிடையாது. அதனால பக்தர்களே அதிக நேரமாகிவிட்டது. இன்றைய தினம் அந்த பிச்சா பாத்திரத்தில் அதை தீர்த்தமாக கொடுப்போம். அப்போ எல்லாருக்கும் திருப்தி. அந்த பூரமான மகரிஷி கையில் வச்சு தபம் பண்ண அந்த மந்திரர் கூட உங்கள் சரஸில் வச்சு இன்று எல்லோருக்கும் ஆசீர்வாதம் வழங்கப்படும். எல்லோரும் ஆசீர்வாதம் நெய்முருக கண்ணையும் நல்க இந்த பாக்கியம் என்ன தவம் செய்வேனோ என்று ஏக்கத்தோட பெருமையோட பக்தியோட மானசீகமாக கையை ஏந்தியபடி அவர்கள் அறிவு எங்களுக்கு கிடைச்சதானும் என்று அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்று செல்ல வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். எல்லோருக்கும் ஆசீர்வாதம். அடுத்தபடியாக நமது ஆசிரம பக்தர் என்று தான் சொல்லணும். எனக்கு ஒரு பிரதம ஆசிரியர் இங்கு வந்திருக்கிறார். வீரகேசரியிலிருந்து திரு தேவராஜா அவர்கள் ஆசிரியர். நம்ம ஆசிரமத்துக்கு பல ஆண்டு காலம் நம்ம ஆசிரம பணி வளரணும் என்று பல வகையில் முயற்சி செய்து ஆர்வம் கொண்டு வாழ்